கொல்கத்தாவைச் சேர்ந்த பாரஸ்னல் லோதா என்ற ரியல் எஸ்டேட் தொழிலதிபரை அமலாக்கப் பிரிவு கைது செய்திருக்கிறது. அவரிடம் விசாரணை நடத்த பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கிறதாம். ஹவாலா பணப்பரிமாற்றம் மேற்கொள்ளும் இவர் தமிழக அரசியல்வாதிகள் முதல் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட சேகர் ரெட்டி, அன்புநாதன் உட்பட பலரும் இவரிடம் ஹவாலா பணப்பரிமாற்றத்தை மேற்கொண்டிருக்கிறார்களாம். அதோடு ஒரு டைரியில் யாருக்கெல்லாம் எவ்வாறு உதவி செய்தேன் என்று தனி ஒரு டைரியே எழுதி வைத்திருக்கிறார் லோதா. அதில் கட்சி வேறுபாடின்றி பல முக்கிய பிரமுகர்களின் பெயர்கள் அடிபடுகிறதாம். மேற்கு வங்க கம்யூனிஸ்ட் அரசுக்கு நெருக்கமாக இருந்த லோதா பின்னர் திரிணாமுல் அரசுக்கு நெருக்கமாக மாறியிருக்கிறார். அதோடு மேற்கு வங்க அமைச்சர்கள் யாரெல்லாம் இவரிடம் நெருக்கமாக இருந்தார்கள் என்பது முதல்வருக்கு தெரியும் என்றும் சொல்லப்படுகிறது. ரூபாய் நோட்டு விவகாரத்தில் மற்ற மாநில முதல்வர்கள் எல்லாம் அமைதியாக இருக்க, மம்தா மட்டும் டெல்லியில் முகாமிட்டு போராட்டம் நடத்த லோதா விவகாரம்தான் காரணமாம். லோதா விவகாரத்தை தோண்ட தோண்ட அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் மாட்டுவார்கள் என்பதில் ஐயமில்லை. ஆனால் அது நடக்குமா என்பதுதான் இப்போதைய கேள்வி.